வேலா, சாப்பாடு எடுத்தா இலை வாங்கிட்டு வந்துட்டு மேனேஜர் வந்துருவா. இலை வாங்கிட்டு வந்துட்டா? இலை ஒரு தண்டம், மேனேஜர் ஒரு தண்டம். மாமாவும் வார வாரம் மேனேஜரை கூப்பிட்டு வக்கனையா விருந்து வைக்கிற. நரசிம்மாச்சாரிக்கு ஒரு நப்பாசை, எப்படியாவது வரது குட்டிக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாம்னு. அந்த கிழ இன்னும் வரது வேலையில வைக்கலையே. என்னடி கிண்டல் பண்ற? என் பிள்ளைய உத்தேசம் பண்ணிய மேனேஜருக்கு சாப்பாடு என்ன? துணி கூட தோச்சு கூட. யூ ஷட் அப். யூ ஷட் அப்னா? வரட்டும், இன்னைக்கு அந்த பாலக்காட்டம் வரட்டும், நல்லா அடிச்சு கட்டுறேன். வரதுக்கு வேலை போட்டு கொடுத்தா தான் இலை போடுவேன்ட்டோ. மாமி, தினம் காக்காய்க்கு சோறு போடுறத நினைச்சுட்டு போட்டுருங்க. அது ஒரு அண்டங்காக்கா, சோத்தை கட் பண்ணா பிராணனே விட்டுரும். யாராக்கும் பிராணனை விட்டுற போறாங்க? முதல்ல நீங்க உட்காருங்க. என்ன பேசுறீங்க? யாராக்கும் பிராணம் விட போறாள்? அது ஒண்ணு இல்ல, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த லட்சணத்துல சில விவசாய இல்லாத ஜென்மங்கள் விருந்தாளியா வந்துடுறாங்க. போகவும் சொல்ல முடியல, பிராணம் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதைத்தான் நீங்க ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்றது ஒப்பிட்டு கரெக்ட் ஆகும். நான் சாப்பிட புறப்பட்டு இருக்கிற போது பழி என் மச்சனும் குழந்தை குட்டியோட ஆத்துல வந்து இறங்கி விட்டான். அவன் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா டீசென்டா இருக்காதுன்னு நான் மட்டும் சாப்பிட வந்துட்டேன்னு ஆகும். மாமி, என்ன சமையல்? சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கராமுது, தக்காளி சாத்தாமுது, தயிர் பச்சடி, அக்காரவடி. சார் சீட தின்ற பீட, அவன் மேனேஜர் அடி சீட்டை குச்சிடும் சொல்றச்சே. சிரிச்சுட்டே சொல்ல தேஞ்சா போயிடல. சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கராமுது, தக்காளி சாத்தாமுது, அக்கார வடிசல். போதுமா? ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் ஒண்ணாகும்? மேனேஜர் சார், நம்ம டெஸ்பாச்சிங் செக்ஷன்ல ஒரு வேலை காலி இருக்க, அதை நம்ம வரத குட்டிக்கு போட்டு கொடுத்துறீங்களா? ஏ மச்சினை இப்ப நான் வர வச்சியா? அதுக்குதான் ஆகும். அதை விடும் மாமி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் சொன்னாலே அது புது ஐட்டம் ஆகும். பின்ன வெங்காய சாம்பார் பண்றது இல்லையோ? நாங்க மடி வெங்காயம் தள்ளுபடி. மேனேஜர் சார், நம்ம வேதாச்சலத்துக்கு உடம்பு சரியில்லையே, அவருக்கு அசிஸ்டன்டா நம்ம வரத குட்டியே. அந்த வேதாளியம் ஒரு தண்டமாக்கும், அவனுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட். அதை விடும் மாமி. அந்த உருளைக்கிழங்குன்னு சொன்னால அது பொடி மாசா இல்ல காரக்கறியா? வேகாமே வச்சுடுறேன். என்ன பண்ற? இலைய விட போறாள். பின்ன நரசிம்மாச்சாரி, உங்க பையன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ? பின்ன எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரிச்சு எழுத சொல்ல வேண்டியதானே. அதை பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது எடுத்துக்கலாம். பையன் வெட்டிக்காரன் தானே? பட்டு சுட்டினா? ஏய், அப்புறம் ஏன் வெட்டி? அவனுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. இதுதான் நானும் அப்பா கிட்ட அப்போலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பட்டத்தை வாங்கி போடு மாத்திருந்தார். இன்னைக்கு நானே நாலு நாள் செலவு வச்சு ஒரு பட்டத்தை வாங்கி வந்துட்டேன். ஏய், நான் மீன் பண்ணது இந்த பட்டம் இல்லை. ஓய் நரசிம்மாச்சாரி, உங்க பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னது மோஸ்ட் விளையாட்டுக்கள் இருக்கான். அட, நீங்க ஒண்ணு, அவன் பெர்மாச்சா மாதிரி சட்டையர் பண்றான். காலேஜ்ல வாங்குற பட்டம் பறக்க விடதா லாய்க்குல சிம்பாலிக்கா காட்டுறான். சுபத்ரா மாமி தான். மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா, லட்சுமணனா, கும்பகர்ணனா? சீட்டு புலிக்கு பாத்துருவோமா? இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடியட் ஆகும். இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. அம்பி, வர வாரம் ஆஸ் யூஷுவல் வெள்ளிக்கிழமை சாப்பிட வருவேன். கேட்கிற கேள்விகளுக்கு டான் டான் பதில் சொல்லணும், இல்ல உதச்சு விடுவேன். மாமி, எலவட்டாச்சோ? இதாயிடுச்சு, செத்து போருங்க. மாமா, சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க. நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பாக்கணும்னா. அவர் பெரியவர், படிச்சவர், என்ன பத்தி என்ன வேணா சொல்லட்டும், ஆத்த விட்டு வெளியே வரட்டும், செருப்பால் அடிச்சிடுறேன். சாப்பிட போலியா? என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்காந்துருக்க சீட்டு 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்காந்துருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்காந்துருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல எப்படிதான் உட்காரணும்? வேற ஒரு பயிர் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த போன் உட்காருவானோ? லோக்கி ஜனமே இல்லாம இருக்கானே அவன். இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான்.
நாலு இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டத்துல அடிபட்டாதானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். அதோ அதோட்டே வா, கூப்பிட்டாப்பா. ஆமா, இனிமே நான் போற இடத்துக்கு எல்லாம் நீதான் போன, தெரியுமோ இல்லையா? சரிப்பா. நீ என்ன பண்ற? நாளை காலையில நம்ம நரசிம்மனை பார்த்து அவன் ஆத்திர அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, செவ்வாதோஷம்டா. இப்ப ஆயிடுத்து. அவரை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா, நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டான். சொல்றேன்மா. வரதுட்டே, அப்படியே நம்ம கோடியாத்து ராமசாமி இருக்கா இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான், கேன்சர்ரா. அப்பா அவரை போக முடியல, நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு நாலு நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டான். சரி. இவ்வளவுதான் நீங்க போச்சு? ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்களும் 3¾ ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு மூணு வேலையை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம் அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பாக்கல, பிள்ளைகளை பெத்துக்கிறதுலயும் கணக்கு பாக்கல. செலவை நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழகுதுனால போன வா, திரும்பி வந்துருவா போற. ஐயோ, உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டின்னு போயிட்டானே யமன். செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓட ஓடி வந்துட்டேன். நீங்களும் மாமி எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கோ, எங்க அப்பா அவரை தாங்கவே முடியல. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்காந்து ஏன்? துக்கம்தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சிட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிட்டுமா? மாமிய நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ண சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோங்க. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பருவதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது இழவா? எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடி உன்னோட வாழ்ந்த காலம் விசாகலடி. கூடவே சின்ன வயசுல நம்ம பேச்சுல சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஆண்டவன சிரிப்பா சிரிக்க வச்சுட்டான். இது நடக்காத அவங்க ஆத்துல எத்தனாலும் ஜமாச்சுட்டேன். நிலைமை தெரியல உனக்கு? தடபுடவை ஜமாச்சுட்டா. அப்பா அவங்க அவசி சொல்லிட்டு வர சொன்ன. டே மாமா கிட்ட சொல்ற, அவரோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிருக்கு. இனிமே அவர் நிம்மதியா இருக்கேன் சொல்லிட்டு வர சொன்னார். முதல்ல பட்சம் எல்லாம் வாங்கிக்காம நான் போறேன். மாமா, சாயந்தரம் கச்சேரி உண்டா? எங்க ஆபீஸ் நரசிம்மாச்சாரி பையன். மாமா, அப்பா தன்னுடைய வாழ்க்கையோ மகிழ்ச்சியோ தெரிவிச்சு வர சொன்ன. அப்பா வந்து கேட்டானா நான் கரெக்டா சொல்றேன் சொல்லுவோம். உங்க பொண்ணுக்கு செவா தோஷம் இருந்து எப்படியோ மாப்பிளை மடிக்கு போட்டேன். சம்பந்தி ஆத்துதா? என்ன மரியாதை பாரு ராமசாமி, என் பொண்டாட்டி செத்து போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இப்படி ஒருத்தன் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறான் என்ன, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசிக்கிறேன். நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. கைய கொடுங்க. நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, ஐஏஎஸ் பரீட்சைக்கு அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடிகட்டின மடையன், இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே IPC 302 கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவரை பத்தி நினைக்கிறத உம்ம பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. பெற்ற பிள்ளைய உதவாக்கிறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம். பிள்ளையா வந்து
குழந்தை நான் அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து.